உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டிகளுக்கான இதுவரையிலான டிக்கெட் விற்பனை எவ்வளவு தெரியுமா? விமர்சனங்களுக்கு கத்தார் கொடுத்த பதிலடி. ரசிகர்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் காரணமாக உலகக்கோப்பையை நேரில் காண வருவோரின் எண்ணிக்கை குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் டிக்கெட் விற்பனை பற்றி தகவல் பலருக்கும் அதிர்ச்சி அளித்துள்ளது. 200 நாடுகளுக்கும் அதிகமாக கால்பந்து விளையாடி வருவதால் பொருளாதார ரீதியாகவும் ரசிகர்கள் எண்ணிக்கையிலும் உலகின் பிரபலமான விளையாட்டாக திகழ்ந்து வருகின்றது. இதனிடையே கத்தார் உலகக்கோப்பை தொடர்பில் சர்ச்சைகள் நிலவி வருகின்றது. ஆடை கட்டுப்பாடு, பாலியல் கட்டுப்பாடு, எல்ஜிபிடி தடை, மதுபானத்திற்கு தடை என ஏராளமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. இதற்கு சர்வதேச ரசிகர்கள் மட்டுமல்லாமல் வீரர்களும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதன் காரணமாக கால்பந்து உலகக்கோப்பை தொடரை நேரில் காண வரும் ரசிகர்களின் எண்ணிக்கை குறையும் என்றும் சுற்றுலா பயணிகளின் வருகை இருக்காது என்றும் விமர்சனங்கள் எழுந்தது. ஆனால் நடைமுறையில் கத்தார் உலகக்கோப்பை தொடருக்கான டிக்கெட் விற்பனை சாதனை படைத்துள்ளது. 2018 ஆண்டு கால்பந்து உலகக்கோப்பை நடைபெற்ற ரஷ்யாவில் மொத்தமாக 2.4 மில்லியன் டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டிருந்தன. ஆனால் இதுவரை கத்தார் உலகக்கோப்பை தொடருக்கான டிக்கெட்டுகளில் 2.95 மில்லியன் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் ஃபிஃபா அமைப்பு 7.5 பில்லியன் டாலர்கள் வருவாயாக பெற்றுள்ளது. இதற்கு 64 போட்டிகள் 29 நாட்களில் நடப்பது முக்கிய காரணம் என்று கூறப்படுகின்றது. இந்த டிக்கெட் விற்பனையில் கத்தார், சவுதி அரேபியா, அமெரிக்கா, மெக்சிகோ, ஐக்கிய அரபு அமீரகம், அர்ஜென்டினா, பிரான்ஸ், இந்தியா, பிரேசில் உள்ளிட்ட நாட்டிலிருந்து அதிகளவிலான கால்பந்து ரசிகர்கள் கத்தாரில் குவிந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல் கத்தாரில் பெண்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் காரணமாக பெண் ரசிகர்களின் எண்ணிக்கை குறைந்த அளவிலேயே இருப்பதாக கூறப்படுகின்றது. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் பக்கத்துடன் இப்போது இணைந்திருங்கள். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம்.